வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானாக கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது தேர்டு லெசன் உற்பத்தி பகுப்பாய்வு பேஜ் நம்பர் ஃபிஃப்டி நைன் இந்த லெசனோட மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் எயிட்டி சரியான அல்லது பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஃபஸ்ட் ஒன் முதன்மை உற்பத்தி காரணிகளாவன ஆன்சர் ஆப்ஷன் இ நிலம் மற்றும் உழைப்பு செகண்டு மற்ற பண்டங்களையும் பணிகளையும் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் மனித முயற்சியால் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் ஆன்சர் ஆப்ஷன் இ மூலதனம் தேர்ட் ஒன் சராசரி உற்பத்தி ஏபிஐ கணக்கிட பயன்படும் விகிதம் ஆன்சர் ஆப்ஷன் இ பை என் ஃபோர்த் ஒன் எந்த காரணி சமுதாய மாற்றம் உருவாக்கும் முகவர் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் இ தொழிலமைப்போர் ஃபிஃப்த் ஒன் தொழில் முனைவோரின் முக்கிய குணம் உறுதியற்ற தன்மையை பொறுத்து கொள்ளல் என்ற கூற்றை கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் இ நைட் சிக்ஸ்த்து ஒன் ஒரு நிறுவனத்தின் உள்ளீடு வெளியீடுகளுக்கு இடையே உள்ள இயல்பான தொடர்பை தருவது எது ஆன்சர் ஆப்ஷன் ஆ உற்பத்தி சார்பு செவன்த் ஒன் ஒரு நிறுவனம் ஐந்து அலகுகள் உற்பத்தி காரணிகளை பயன்படுத்தி இருபத்தி நாலு அலகுகளை உற்பத்தி செய்கிறது ஓர் அலகு உற்பத்தி காரணியை அதிகரிக்கும் போது உற்பத்தி முப்பது அலகுகளாக உயர்கிறது எனில் சராசரி உற்பத்தி ஏபிஐ கணக்கெடு ஆன்சர் ஆப்ஷன் இ ஐந்து எயித் ஒன் குறுகிய கால உற்பத்தி சார்பு எதன் மூலம் அறியப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஆர் மாறும் விகித அளவு விளைவு விதி நைன்த் ஒன் நீண்ட கால உற்பத்தி சார்பு எதன் மூலம் அறியப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் இ விகித அளவு விளைவு விதி டென்த் ஒன் சம உற்பத்தி கோட்டின் வேறு பெயர் ஆன்சர் ஆப்ஷன் இ சம உற்பத்தி வலைக்கோடு நெக்ஸ்ட் லெவன்த் ஒன் நிறுவனத்தின் உள்ளிருந்து தோன்றும் சிக்கனத்திற்கு காரணமாக அமைவது எது ஆன்சர் ஆப்ஷன் இ மேற்காணும் அனைத்தும் டுவெல்த்து காப்டக்ளஸ் உற்பத்தி சார்பு எதனை அடிப்படையாக கொண்டது ஆன்சர் ஆப்ஷன் இ மாரா விகித விளைவு விதி தேர்ட்டின் உற்பத்தி காரணிகளை ஐந்து சதவீதம் அதிகரித்தால் வெளியீடு ஐந்து சதவீதத்திற்கு மேல் அதிகரிப்பது எந்த விகித விளைவு விதியை சார்ந்தது ஆன்சர் ஆப்ஷன் ஆ வளர்ந்து செல் விளைவு விகித விதி ஃபோர்டீன் கீழ்கண்டவற்றுள் எது நிலத்தின் சிறப்பியல்பு அல்ல ஆன்சர் ஆப்ஷன் ஆ இயங்கும் தன்மையுடையது ஓக உற்பத்தி காரணியை அதிகரிக்கும் போது கிடைக்கும் உற்பத்தி ஆன்சர் ஆப்ஷன் ஆ இறுதிநிலை உற்பத்தி சிக்ஸ்டீன் நவீன பொருளியல் வல்லுநர்களின் விதி ஆன்சர் ஆப்ஷன் ஆ வளர்ந்து செல் விகித அளவு செவன்டீன் உற்பத்தியாளர் சமநிலையை அடையும் புள்ளி எது ஆன்சர் ஆப்ஷன் இ எம்ஆர்டிஎஸ்ஸும் விலை வீதமும் சமமாக இருந்தால் எயிட்டின் பொருளின் விளைக்கும் அழைப்பிற்கும் இடையே உள்ள தொடர்பு ஆன்சர் ஆப்ஷன் ஆ நேர்மறை நைன்டீன் சராசரி உற்பத்தி குறையும் போது இறுதிநிலை உற்பத்தி ஆன்சர் ஆப்ஷன் ஆ சராசரி உற்பத்தியை விட குறைவாக இருக்கும் ட்வெண்ட்டி உற்பத்தி சார்பு இவற்றிற்கிடையே உள்ள தொடர்பை விளக்குகிறது ஆன்சர் ஆப்ஷன் இ உள்ளீட்டு அளவிற்கும் வெளியீட்டு அளவிற்கும் இடையே உள்ள தொடர்பு தேங்க்யூ ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்